ஈஸியான ஹாட் அண்ட் சாட் சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க, நல்ல ருசியாக இருக்கும். இது சூடானதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா வேக வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் வேக வச்சு அதோட தண்ணி 2 லிட்டர் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சூப்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து சளி பிடிச்சிருந்தா இல்லை தொண்டை வலி இருந்தால் இந்த மாதிரி சிக்கன் சூப் வச்சு சாப்பிடும்போது அது எல்லாமே சரியாகும். இப்போ வேக வச்சுருந்த அந்த சிக்கனை வந்து நான் நீள நீளமாக பொடியை வந்து நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து சிக்கன் க்யூப், உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும், இல்லை பவுடராகவும் கிடைக்கும், அது வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ருசியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம், ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதித்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்ஸ், ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு வந்து கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய், நான் வந்து பச்சை கலர் வந்து சேர்த்துக்கிறேன், கேப்சிகம். அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ருசிக்காக தான் சைனீஸ் சால்ட் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேண்டானாலும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம், இதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற கோஸ் வந்து 1 கப் அளவுக்கு, அதே அளவுக்கு தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சூப்பில் வந்து காய்கறிகளும் சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவும் நல்லது, அதனால தான் காய்கறியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், இல்லைன்னா 1/2 கப். வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறமா வந்து சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட இது கூட வந்து சேர்த்துக்கலாம், நல்லா ருசியாக இருக்கும். நல்லா வந்து இப்போ சூப் வந்து கொதிக்கட்டும், 10-15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப் நல்லா கொதிச்சா தான் வந்து சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் 1/2 கப் தண்ணியில் வந்து 4-8 டேபிள் ஸ்பூன், சின்ன டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 8, இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூனில் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண அந்த தண்ணியை வந்து நம்ம இப்போ சூப்பில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப் வந்து கொஞ்சம் வந்து திக்காகும், அப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா க்ரீம் இல்லாமல் சேர்க்காமையும் நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரீம் வந்து சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா 3-4 முட்டை வந்து நல்லா அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நான் நல்லா அடிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சூப்பில் வந்து சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூப்பில் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு முட்டை வந்து இந்த வெள்ளை வெள்ளையாக வந்து உங்களுக்கு சூப்பில் வந்து தெரியும், பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். இப்போ ஆல்மோஸ்ட் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 5-10 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுடலாம், அதுக்கப்புறமா நம்ம சூப் வந்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஹாட் அண்ட் சாட் சிக்கன் சூப் வீட்டில் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். மீண்டும் உங்களை வந்து இன்னொரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து காட்டும், உங்களால் ஃபஸ்ட்டே வந்து பார்க்க முடியும். மறக்காமல் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேனகாஸ் சேனல்.